மறுபடியும் ஒரு பெரிய வண்டியோட தான் வந்திருக்கு. ஈச்சரோட 3019 அந்த வேரியண்ட பத்தி தான் நம்ம இதுல ஃபுல்லா பாக்குறோம். ஈச்சர் பொறுத்தவரையும் இந்த மாடல் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான வண்டி தான். ஏன்னா இதோட இந்த ரிஜிட் பாடினாலேயே இதோட சேலும் நல்லா இருக்கு, பிளஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுல மைலேஜ் அதிகமா கொடுக்கற வண்டி. ஸோ இந்த வண்டி பொறுத்தவரையும் ஒரு 3800 சிசி வண்டி, ஒரு 180 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 600 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டியில இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. பிளஸ் இது இப்போ இருக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னா 20 அடி, அதுல வந்து 24 அடி வரும், 31 அடி வரும். இந்த தொட்டி பாத்தீங்க அப்படின்னா 15 அடி நீளம். ஸோ இது வந்து 20 அடி வெஹிக்கிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 20 அடி வெஹிக்கிள் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்பிஜி சிலிண்டர் கணக்கு வச்சுக்கோ, ஒரு 324 கவுன்ஸ் ஆஃப் சிலிண்டர் வச்சுக்கலாம். இதே 24 அடியில் பார்த்தீங்க அப்படின்னா 360 சிலிண்டர் வச்சுக்கலாம். ஸோ இது இது வந்து சிலிண்டர் எல்பிஜிக்காக சொல்கிறேன். அதை தவிர வந்து நம்ம எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து காய்கறி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக அந்த தீப்பெட்டி அந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து ஹோல்சேலாக இப்போ நார்த் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து 1 வாரம் 2 வாரம் 1 மாச கணக்கில் ஓடுற வண்டி தான். ஸோ அதனால் இது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு இது இந்த செக்மெண்ட்ல மைலேஜ் நல்லா கொடுக்குது அப்படின்னா, இப்போ இந்த வண்டி ஃபுல் லோடில் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியோட ஜிவிடபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா 18.5 டன். ஸோ அதோட இருக்கும் போதே இது 5-6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. எம்டி வெஹிக்கிளா போனாலுமே 6-7 வரைக்கும் இதுல இருந்து மைலேஜ் எடுக்க முடியுது. உங்களுக்கு இதுல மைலேஜ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நாங்க பர்சனலா எடுத்துட்டு போய் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 25-28 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. அண்ட் இந்த வண்டி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணது வந்து ஆனமலை ஈச்சர். ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பழசுக்கு இதுக்கும் பெருசா லுக் வைஸ்ல நிறைய சேஞ்சஸ் வரல. அந்த டிபிக்கலான ஈச்சரோட அந்த டிசைன் தான், ப்ராக்சிமிரர்ஸ் இது எல்லாமே வந்து பல இது மாதிரியே தான் இருக்கு, பட் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு யூடெக் இன்ஜின். ஸோ யூடெக் 6 அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு E64 அப்படின்றது இதோட இன்ஜின் மாடல் வரும். இது வந்து ஒரு சிங்க்ரமைஸ் கியர் பாக்ஸ் தான், 7-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் நாப்ஸுமே எனக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்னால எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இந்த வண்டி நம்ம நார்மலாக செகண்ட் கியரில் மூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து லோட் பாடி இல்லை அப்படின்னா செகண்ட் கியர்லேயே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட கிளச் டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 362 mm டயாமீட்டர் வருது. அந்த அளவுக்கு பெரிய டயாமீட்டர் கிளச் இருக்கிறனால நம்மளுக்கு பவர் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹீட்டுமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக ஆகாது. ஸோ அப்படியே இதோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய டயர்ஸ் தான் நம்ம கண்ணை பறிக்கிறது. 295-90 R20 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியல் டயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரக்கு அந்த வேலை தான் இது வந்து போகணும். ஏன்னா இது வந்து ஒரு HCV வெஹிக்கிள், ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்றனால. அண்ட் அந்த சைட் ப்ரெசன்ஸில் அடுத்து நம்ம கண்ணில் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 27 liters ஆஃப் ஹேட் ப்ளூ கெப்பாசிட்டி உள்ள டேங்க். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 190 liters வந்து இந்த வேரியண்ட்டுக்கு இருக்குது. இதில் 425 இருக்குது. ஸோ 190 அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சிங்கன்னா கோவாவே போயிடலாம், ரீச் ஆகிட்டு கோவாவில் நீங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அந்த அளவுக்கு அது மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏர் ஃபில்டர்ஸ் வந்தது, அதுக்கு கீழே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்தது, அதில் தான் EGR-ம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, SCR-ம் இருக்குது. ஸோ இது ரெண்டு நாளாக ஆட் ப்ளூவோட கன்சம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இல்லைனா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும். ஸோ நீ ஒவ்வொரு வாட்டி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஆட் ப்ளூ இல்லைனா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும், ஆன் ஆகாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இந்த சேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேட்ரான் சேசிஸ் கேட்டகரியில் தான் வரும். ப்ளஸ் இந்த சேசிஸும் நல்லா ஒரு ரிஜிடாக இருக்குது, அண்ட் அதனால தான் அந்தளவுக்கு லோடும் நம்மளால் தாங்க முடியுது இதுக்கு. ஸோ இந்த கேபின் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு 3 பேர் வரைக்கும் ஆர்டியோ அலோவ் இருக்குது, ப்ளஸ் ஒரு தூங்குறதுக்கான ஸ்பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்குது. அண்ட் இந்த கேபினை வந்து டோட்டலாக நம்ம டில்ட் பண்ணிக்கலாம், உள்ள இன்ஜின் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாகவே டில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வண்டியோட ஓவரால் கிரேடபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 25 degrees வரைக்கும் இதோட கிரேடபிலிட்டி இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக டிரைவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ப்ளஸ் இதோட கம்பாரிசனாக வேறு என்ன வண்டி வேணும் அப்படின்னு, டாட்டாவெலாம் இருக்கட்டும் இல்லை நான் அசோக்ல எல்லாம் இருக்கட்டும், ஏதாச்சும் நீங்கள் பிராண்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு கம்பாரிசனுமே வந்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம். ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படின்றத என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.